Hi friends, welcome to my channel. இன்னைக்கு எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. உங்களுக்கு எல்லாமே பொங்கல் நல்லபடியா சிறப்பா போச்சாங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொங்கல் அன்னைக்கு எங்க வீட்ல இந்த கோலம்தான் வந்து நான் போட்டேன். போடுறது ஃபுல்லா வந்து எடுக்க முடியல, கட் பண்ணி தான் எடுத்தேன். பொங்கலுக்கு ஊருக்கு போக முடியலங்கற ஒரு வருத்தம் தான், மத்தபடி வந்து பொங்கல் நல்லபடியா தான் எங்களுக்கு இருந்தது. கோலம் போட்டு முடிச்சுட்டு பசங்களை எழுப்புறதுக்காக வந்தேன். பசங்களை என்ன குளிப்பாட்டிட்டு நானும் குளிச்சுட்டு டிஃபன் வழியை வந்து பார்க்கணும். எங்கள் வெற்றி வந்து அழகாக வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. பசங்களை எழுப்பி குளிப்பாட்டி விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு டிஃபன் வழியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி. சக்கரப்பொங்கல் மதியமாக தான் செஞ்சு வச்சு படைப்போங்க. மாமியார் வீட்டில் வந்து அப்படி தான் வந்து பண்ணுவாங்க எப்பொழுதுமே. மாமியார் வீட்டில் வாசப்பொங்கல் பழக்கம் கிடையாது, ஆனால் அம்மா வீட்டில் வந்து வாசல் பொங்கல் தாங்க. காலையிலே வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் வாசப்பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமியார் வீட்டில் அந்த பழக்கம் இல்லைங்கிறதுனால நாங்கள் அது பண்ணுறதில்ல. அம்மா வீட்டில் வந்து வாசப்பொங்கல் தாங்க எப்போதுமே. அம்மா வீடு, அம்மா அண்ணன் ரெண்டு பேரிப்பா, மூணு ஃபேமிலி சேர்ந்து தான் ஒன்றா வந்து வைப்பாங்க. இட்லி ஊற்றி வச்சாச்சு. குக்கரில் வந்து நான் பருப்பு கூடவே வந்து எல்லா காயும் வந்து கட் பண்ணி போட்டு சவுண்டு வச்சுட்டேங்க. மெதமாக தாளிக்கணும். எப்போதுமே வந்து இட்லி சாம்பார் வைக்கும் போது கண்டிப்பாக சாதனா அப்பாவுக்கு வந்து தேங்காய் சட்னி வேணும். தேங்காய் சட்னிக்கு தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிச்சாச்சு, ரெண்டுத்துக்கும் சாம்பாருக்கும் சட்னிக்கு தாளிச்சாச்சு. இம்மா வந்து இட்லி சூடாக எடுத்து சாப்பிட வேண்டிதான். 8:30 வந்து டிஃபன் வேலை வந்து முடிஞ்சிச்சிங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து 10:30 ஆகாலங்கிறதுனால 10:30 பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன வந்து தேவை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட போகிறேன். அம்மா ராகு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் பானையை வந்து அடுப்பில் வைக்கலான் இருக்கிறேன். சுடு சுடு இட்லி சாம்பாருக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. எனக்கு அந்த சூடு ஆரத்துக்குள்ளேயும் வந்து சாப்பிட்றணும், எனக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். ராகு காலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு பொங்கல் பானைக்கு வந்து பட்டை மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வச்சுட்டு மஞ்சளை கட்டி விட்டுட்டு அரிசியெலாம் ஊற வச்சிட போகிறேன். பொங்கலுக்கு ஊருக்கு போக முடியல அப்படிங்கும் போது இங்கே சென்னையில் நான் இருக்கும் போது வந்து பொங்கல் வந்து சில்வர் குண்டில் தாங்க வைப்பேன். இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பானையில் வந்து வைக்கிறேன் நான். மாமியார் வீட்டுக்கு அங்கே போயிருந்தோன்னா வந்து எனக்கு பொங்கல் வரிசைக்கு வந்து பித்தளை தவளை வச்சாங்க. அந்த தவளையில் தான் வந்து நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்கிறனால அது கொஞ்சம் பெரிய தவளைங்கிறனால அதில் வைக்கிறது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து மண்பானையில் வந்து நான் பொங்கல் வைக்கிறேன். முறைப்படி பார்த்திங்கன்னா வந்து வெண்பொங்கலுக்கு தனிப்பானையும் சக்கரை பொங்கலுக்கு தனிப்பானையும் வந்து ரெண்டு பானை வைப்பாங்க. நான் இன்றைக்கி ரெண்டு பானையில் வைக்கல, ஒரு பானையில் தான் வந்து பொங்கல் வைக்கிறேன். சின்ன பானையாக ரெண்டு வாங்கலான்ட்டு பார்த்தேங்க. சாதனை அப்போ தான் வேண்டாம், ஒன்றே மட்டும் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் விட்டுட்டேன். இந்த சைஸு பானை எடுத்தோம்னா வந்து இதில் நம்ம சாப்பாடு கூட வடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த சைஸில் எடுத்தேன். இன்றைக்கி பொங்கல் வந்து ரேஷனில் கொடுத்த பொருட்கள் வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். பச்சரிசி வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு மூணாவது தண்ணி ஊற்றி நல்லா கையால் கலைஞ்சோம்னா வந்து தண்ணி வந்து நல்லா பால் மாரி வருங்க. கயன் தண்ணி, அந்த தண்ணியை தான் வந்து இந்த பானையில் வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பிக்க போகிறேன். இது கூடவே ஒரு கிளாஸ் வந்து பசும்பால் காய்ச்சாத பால் தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா வந்து பொங்கி வரும். பொங்கல் பானையை ரெடி பண்ணி வச்சுட்டு அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். இம்மா வந்து காயை தான் கட் பண்ணி வைக்க போகிறேன். இதெல்லாம் வந்து ராகு காலத்துக்கு முன்னாடி பண்ணிடலான்ட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போதுமே நான் சாப்பிட்டதுமே வந்து காஃபி போட்டு குடிக்கிற பழக்கம், அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு காயில் வந்து கட் பண்ணி வச்சுட போகிறேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு உடனே வந்து காயும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு பொரியல் வந்து செய்வோம். அவரக்காய் பொரியல், வாழைக்காய், அப்புறம் பரங்கிக்காய், அந்த மூணு பொரியல் கண்டிப்பாக வந்து செய்வாங்க. அப்புறம் மெயினாக வந்து கருணக்கிழங்கு போட்டு வந்து புளிக்குழம்பு வைப்பாங்க. அன்றைக்கி அது புளிக்குழம்பு வைக்கலை. மூணு காய் தான் வந்து செஞ்சுட்டு சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். சக்கரை பொங்கல் செய்யும் போதே அதில் கொஞ்சமாக வந்து வெள்ளை சாதம் வந்து எடுத்து படைக்கிறதுக்கு வச்சுப்பேன். ராகு காலத்துக்கு முன்னாடி வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ராகு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளே எங்கள் வெற்றி பாருங்கள், அந்த ஸ்பீக்கர்லாம் வந்து அவன் உள்ள ரூமில் வச்சுருந்தா எடுத்து அந்த ஹாலில் பண்ணப்பான்னு போட்டு வச்சுருக்குறான். உனக்கு பிடிச்சதை வச்சா தான் எடுப்பியா? ரிமோட் கொடு, ரிமோட் கொடு. அப்படி 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 காஃபி குடிச்சியா? என்ன வைக்கணும், என்ன வைக்கணும்? அதான் உனக்கு பிடிச்சதை என்ன வைக்கணும்? குண்டு குண்டி கோல் வைக்கணும். மடி வைக்க மடி, நம்பர் சொல்லுங்க. ஆ, 4
ஜீதோவா? கொடுத்தாதான். தேங்க்யூ சொல்லு. வெல்கம். எங்கள் வீட்டில் இப்படி தாங்க வந்து பண்ணிகிட்டே இருப்பான். டிவியும் பார்த்துட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பான். ஹால் ஃபுல்லாக வந்து எல்லா பொருளையும் வந்து இறச்சி வச்சுருவான். அதை எடுத்து வைக்குவேன், க்ளீன் பண்ணுவான். தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் வெற்றி கூட கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்துட்டு ரவு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சமையல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் டிஃபன் வேலை முடிச்சதுமே வந்து கையடவே பாத்திரத்தையும் விலக்கி வச்சுட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இனிமேல் வந்து கடகடன்னு சமையல் வேலையை வந்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் பானையை தான் வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து சொல்லுவாங்க, பொங்கல் பானை நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த பொங்கல்லாம் பொங்கி கிண்டி முடிகிற வரைக்கும் வந்து அந்த பானையை வந்து இறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்டவ்வில் கடகடன்னு அந்த மூணு பொரியலும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடுகு, ஜீரகம், காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இந்த பரங்கிக்காய் பொரியல் வந்து வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து வெள்ளம் எங்கள் வீட்டில் வந்து சேர்த்து செய்ய மாட்டாங்க. வெறும் காஞ்சி மிளகாய் வெங்காயம் போட்டு தாளிச்சு தான் வந்து இந்த பொரியல் வந்து பண்ணுவாங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் சேர்த்துட்டு இறக்கணும். காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வந்து கடைசியாக கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதுங்க. தண்ணி ஊற்ற தேவையில்ல. தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு காய் வேக வச்சுக்கலாம். அது சீக்கிரமாகவே வெந்துடும் காய். சொல்லாத பொங்கல் சொல்லு. சொல்லு சொல்லு, சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு. இன்னொரு அழகாக சொல்கிறேன்டி வெற்றி. இன்னொரு சொல்லு, சீக்கிரம் சீக்கிரம் பொங்கல் போது சொல்லு. பொங்கல் வந்து பொங்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்லா வந்து பொங்கல் பொங்கி வந்துடும். வெற்றி வந்து அந்த மிளகாய் தாளிச்சு விட்டு காரம் அடைக்குதுன்னு சொல்லிட்டு இருமல் வருதுன்ட்டு இறங்கி போயிட்டான். எங்கள் சாதனை வந்து நின்று பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த பானையில் பொங்கல் வைக்கிறது. எனக்கு ரொம்ப ஆசையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பானையில் வந்து பொங்கல் வைக்கிறேன். அது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் வந்து அரிசி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. இல்லை தண்ணி வந்து இப்போ அரிசி போடும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தண்ணி கம்மி பண்ணிவிட்டு அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த அரிசி வேக வேக தண்ணி தேவைப்படும் போது அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் அரிசி ஊறியுமே வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்தது. பரங்கிக்காய் பொரியல் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. கடைசியாக தேங்காவை சேர்த்துட்டு வந்து நல்லா கலரி விட்டுட்டு இறக்கி வைக்க வேண்டியதான். இது கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பரங்கிக்காய் பொரியல் இறக்கி வச்சுட்டு வந்து வாழைக்காய் வறுவலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, குழம்பு மிளகாய்கள், கருவேப்பிலை சேர்த்து தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு கடைசியாக வந்து எண்ணெய் சேர்த்து நம்ம வாழைக்காய் வறுவல் வறுத்துக்க வேண்டிதான். காய் வேகிறதுக்குள்ளே வந்து பொங்கலுக்கு வெள்ளமும் வந்து சீவிக்கிட்டு இருந்தேன். வெள்ளம் வந்து ரேஷனில் கொடுத்த வெள்ளம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா கல் மாரிலாம் இல்லை, சீவிறதுக்கே நல்லா வந்து நைஸாக வந்து நல்லா வந்தது. சாதமும் நல்லா வெந்துச்சுங்க. இதில் ஒரு கால்வாசி வந்து தண்ணியை அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதில் வெள்ளத்தை சேர்த்துட்டு வந்து பொங்கல் வந்து செஞ்சுக்க போகிறேன். சின்ன சின்னதாக ரெண்டு பானையில் வச்சு பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரே பானையில் பண்ணுறதுனால தான் வந்து சாதம் கொஞ்சம் அள்ளிக்கிட்டு மீதி இருக்கிற சாதத்தில் வெள்ளத்தை போட்டு கிண்ட போகிறேன். வெள்ளத்தை அப்படியே போடலைங்க, வெள்ளப்பாக வந்து காய்ச்சிட்டு தான் வந்து ஊற்றுறேன். ஏன்னா கொஞ்சம் டஸ்ட்டு மண் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக அதில் இருந்தது. அதனால் வந்து வெள்ளத்தை காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு தான் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கலரி விட்டுட்டு இருந்தேன். வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு பொங்கலை நல்லா வேக வச்சுக்க போகிறேன். கடைசியை தான் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வந்து நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துட்டு கலரி விட்டுக்க போகிறேன். நான் இங்கே பொங்கல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சாதனை அப்போ வந்து படைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுவாமி படங்களுக்கு எல்லாம் பூ வச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் வறுவல் வந்து பண்ணிவிட்டேன். நான் அவரக்காய் பொரியல் மட்டும்தான் வந்து பேலன்ஸு, அதுவும் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பொங்கலை இறக்கி வச்சுட்டு நான் வந்து சாம்பிராணி போடுறதுக்கு வந்து சாதனப்பா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்பொழுதும் போலதாங்க சமையல் பண்ணிக்கிட்டே வந்து சேர்ற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து விலக்கி வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு கிச்சன் வேலை சீக்கிரமாக முடியும்.
இப்போ படைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீடு பெருக்கி தள்ளுவங்க. ஏன்னா ரொம்ப கண்ணாப்பிடான் தான் இருக்குது. பசங்க விளையாடுறேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து அரைச்சி வச்சிருக்கிறான். வெற்றி சாதனாவும் வெற்றியும் தான் சேர்ந்து அடிக்க வைக்க சொன்னால் ரெண்டு பேரும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் வீடு பெருக்கி தள்ளிட்டு வெளியில் வாசலில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு உள்ளே வந்து விளக்கேற்றிட்டு படைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு. மூணு பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ படைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து மூணு இலை வச்சு தாங்க வந்து படைப்போம். பொங்கலுக்கு வெண்பொங்கல் வந்து நடுவில் வச்சு ரெண்டு சைடு சக்கரை பொங்கல் வைப்போம். வெண்பொங்கலுக்கு மட்டும் வந்து கொஞ்சமாக தயிர் வாழைப்பழம் வெல்லம் சேர்க்குறது. சக்கரை பொங்கல் ரெண்டுத்துலையுமே வாழைப்பழம் வெல்லம் நெய் சேர்த்துப்போம். அப்புறம் செஞ்ச மூணு பொரியலும் வந்து மூணு சைடும் வைக்கிறது. சாணியில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து மஞ்சளில் தான் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று வெத்தலை வாக்கு வாழைப்பழம் தேங்காய் உடச்சி வச்சுட்டு மஞ்சள் கொத்து கரும்புலாம் வச்சு நம்ம படைக்க வேண்டியதான். மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு டைம் நல்லா இருக்குதுங்கிறனால வந்து அந்த டைமில் தான் வந்து படைக்கிறதுக்கு வந்து நாங்கள் சேர் பண்ணி படைச்சி வந்து சாப்பிட்டு இருந்தோம். வாழைக்காயடே பொங்கல் சாப்பிடு. அக்காவுக்கு ரெண்டே ரெண்டு ஷேர் பண்ணு ப்ளீஸ். ரெண்டே ரெண்டு மட்டும் வெற்றி. அப்போ அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரமாட்டா? அக்காவுக்கு ரெண்டு கூட சார். நான் அந்த வழக்கு எடுத்துக்கூட. எங்கள் வெற்றி அந்த வாழைக்காய் வறுத்து வச்சிருந்த அந்த தட்டை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. வாழைக்காய் ஃபுல் வாழைக்காய் நான் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். யாருக்குமே கொடுக்கவே இல்லை. அவனுக்கு வாழைக்காய் வரணும்னா ரொம்ப பிடிக்கும். சாதனாக்க கூடனா கேட்கவே இல்லை. அவன் அப்புறம் அந்த வாழைக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அவனுக்கு அந்த வெண்பொங்கல் எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து சாதனாக்கு வந்து கரும்புனா ரொம்ப பிடிக்குங்க. கரும்பு தான் கேட்டால் அதை தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். சாதனாப்பா வந்து வெட்டி கொடுத்துட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அந்தளவுக்கு வந்து கரும்பு விரும்ப மாட்டேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்றும் வேலை இல்லைங்க. நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். ஈவினிங் மேலே வந்து வெளியில் கடைக்கு தான் கிளம்பணும். ட்ரிபிள் ஃபைவ் ஆஃபர் தான் பார்க்குறதுக்கு கிளம்பணும். இன்னும் வெற்றிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலை. அந்த ட்ரிபிள் ஃபைவ் ஆஃபரில் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு தான் வந்து கிளம்பியாச்சு. அங்கே கொஞ்சம் மலிவாக இருக்குங்க. ஒரு கிலோ வந்து 555 ரூபா தான். நம்ம வந்து பார்த்து வந்து பொறுக்கி தான் எடுக்கணும். இப்போ தீபாவளிக்கே ஒரு 5-6 வாட்டியாவது போயிட்டு வந்தாங்க. கலெக்ஷன் வரல வரலன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க பசங்களுக்கு. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அப்பயும் வரலன்னு தான் சொன்னாங்க. சரி, இன்றைக்கி எதுக்கும் போய் பார்த்துட்டு அங்கே இல்லைன்னா வந்து கடையில் தனியாக ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு தான் வந்து போயிட்டு இருந்தோம். எங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து இந்த கடையில் தான் நான் வந்து பசங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு வந்து ட்ரெஸ் நான் எடுப்பேன். எங்கள் வெற்றி சாதனை போட்டிருக்கிற இந்த ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்து இந்த கடையில் எடுக்கிறது தான். நம்மளுக்கு லக் இருக்கணுங்க. நம்மளுக்கு போகிற நேரம் வந்து நம்ம பசங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து கிடைக்கணும். ஒவ்வொரு டைம் வந்து கிடச்சிரும். கிடைக்கும் போது வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்துடுவேன். சில டைமே வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப வந்து போடுறது இல்லைங்களா? பெரியவங்களுக்கு தான் வந்து நிறைய வச்சுருக்கிறாங்க. இந்த கடை தாங்க இங்கே வந்து திருப்பூர்லேருந்து கொண்டு வந்து வந்து வச்சுருப்பாங்க. வெறும் வந்து பனியன் கிளாத் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த கிளாத்தும் இருக்காது. கலெக்ஷனே ரொம்ப இல்லைங்க. கம்மியாக தான் இருந்தது. வெற்றிக்கும் சாதனாக்கும் தான் வந்து பார்த்தேன். ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இருந்தது வரைக்கும் தான் வந்து தேடி பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தேன். அதுவே கிட்டத்தட்ட வந்து முக்கால் மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. டிஷர்ட்டு தான் வந்து வெற்றிக்கு நிறைய எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க இருந்தது அவன் சைஸுக்குன்னு. இந்த வாட்டி வந்து கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் குழந்தைங்களுக்கு நிறையா இருந்ததுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 வயசுலேருந்து வந்து 5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து நிறைய டிஷர்ட்டு, அதுவும் ஃபுல் கண்டு ஒரே மாடலாக தான் இருந்தது. வெற்றி சைஸ்லாம் வந்து ரொம்பவே கிடையாதுங்க. இந்த பேண்ட்டும் ட்ரவுசர் மட்டும் தான் கொஞ்சம் தான் இருந்தது. எல்லாம் ஒரே கலராக தான் இருந்தது. சைஸும் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. சரி, வீட்டில் போட்டுக்கிறதானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் என் அண்ணன் பசங்களுக்கு என் ஃப்ரெண்டு பொண்ணுக்கெலாம் வந்து பார்த்துங்க, சுத்தமாகவே வந்து கிடைக்கல அவங்க சைஸுக்கெலாம். இருந்த வரைக்கும் தேடி பார்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வர வழியில் பூ வாங்கிட்டு இருந்தேன். வீட்டில் கொஞ்சம் பூ கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாளைக்கு சனி பிரதோஷம் வேறு, கொஞ்சமாக வந்து வில்வத்தழ அப்புறம் அருகம்பில்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் ரெகுலராக போகிற கோயில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு திறந்துருப்பாங்கங்க. அதனால் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலான்றது தான் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே வந்து என்னென்ன ட்ரெஸ் வாங்கினாங்கிறது அப்படியே குயிக்காக நான் காமிச்சிடுறேங்க. வெற்றிக்கு வந்து டிஷர்ட் தான் நிறைய பார்த்தா கிடைக்கவே இல்லை. இந்த ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும்தான் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 ட்ரவுசரும் 3 பேண்ட்டு தான் எடுத்தேன். கலர் எல்லாமே நிறைய ஒரே கலரில் தான் நிறைய இருந்ததுங்க. அதனால் ஒவ்வொரு கலர்லேயும் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கிடையாது, இவ்வளோ தான் இருந்தது. இருந்தது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, இப்போதைக்கு இது போதுன்ட்டு விட்டாச்சு. பேண்ட் வந்து கேர்ள்ஸுக்கு தாங்க நிறைய இருந்தது. அதுவும் வந்து அந்த 3-5 வயசு உள்ள பசங்களுக்கு தான் பேண்ட்டு நிறைய இருந்தது. பசங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. சைஸ் கொஞ்சம் இதெல்லாம் வந்து வெற்றிக்கு வந்து கொஞ்சம் சைஸ் சின்ன சைஸாக இருந்தாலும் வீட்டில் தானே போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன்.
அதுக்கப்புறம் சாதனாக்கு வந்து இந்த ஆஃப் ட்ரௌசர் மாரி வந்து இதை எடுத்தேங்க. ஷார்ட் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், வீட்டில் தானே போட்டுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட் டைப்பில் ஒன்று எடுத்தேன். நாங்கள் போகும்போது வந்து சாதனாக்கும் தம்பிக்கும் வந்து கண்டிப்பாக கிடச்சதுன்னா வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த பேண்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு டிஷர்ட் இதெல்லாம் எடுத்தேன். இதெல்லாம் வந்து ரஃப்யூஸுக்கு தான் வந்து சாதனா வந்து போட்டுப்பான். எங்கள் பட்ஜெட்டுக்கு இந்தமாரி கடையில் வந்து எடுத்தால் தாங்க எங்களுக்கு வந்து செட் ஆகும். நான் இங்கே தான் எப்போதுமே எடுப்பேன் பசங்களுக்கு. வெளியில் போகிறதுக்கு போட்டு போகிற ட்ரெஸ் எல்லாமே வந்து நல்ல ட்ரெஸ்ஸில் வந்து வேறு கடையில் எடுத்துப்போம். இது எல்லாமே வந்து ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. இது எல்லாமே வந்து 530 ரூபா தான் இதோட ரேட்டு. இந்த பொங்கல் எங்களுக்கு இப்படி தாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லாவே வந்து இருந்தது. இதை தான் நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.